ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நூருல்ஸ் கிச்சன். நீங்கள் என்னோடய சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து அமுக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்கன்னா மூணு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் ஒன்று வந்து கோல்டு காஃபி. இது வந்து வெறும் கோல்டு காஃபி இல்லைங்க, இது ஃப்ரெஞ்ச் வெனிலா கோல்டு காஃபி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் மில்க் ஷேக். அடுத்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இந்த மூணு ட்ரிங்க்குமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் வெனிலா கோல்டு காஃபி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து நெஸ்கெஃபே கோல்டு. இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு காஃபி, நான் வந்து ரொம்ப அடிக்டடான ஒரு காஃபி. இதில் வந்து கிரானியூல்ஸ் வந்து நல்லாவே பெருசாக இருக்கும், இன்ஸ்டன்ட் காஃபி தான், கிரானியூல்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எங்கேருந்து ஐடியா எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா டிம் ஹார்ட்டன்ஸ் ஃப்ரெஞ்ச் வெனிலாலேருந்து எடுத்ததுங்க. ஸோ டிம் ஹார்ட்டன்ஸ் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு காஃபி, கெனேடியன் பிராண்ட். ஸோ இந்த காஃபியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளேவரான ஃப்ரெஞ்ச் வெனிலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து வீட்லேயே எப்படி நம்ம செஞ்சு பார்க்கலான்றது வந்து ட்ரை பண்ணி பார்த்ததுல தான் எனக்கு இந்த இது ஐடியா வந்துச்சு. ஸோ இப்போ ஒரு காஃபியை வந்து பவுலில் போட்டாச்சு. இதில் வந்து நான் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறதுனால ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பேர்த்துக்கு பண்ணுறதுன்னா அதுக்கான தண்ணி வந்து ஊற்றிக்கங்க. ஏன்னா வந்து இதில் நம்ம பாலும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா காஃபி போடுறதுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றி பவுடர் வந்து திக்காக இருந்தால் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நல்லா வந்து நம்ம காஃபியை வந்து நல்லா பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ எதுக்கு வந்து நான் பீட்டர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு நல்ல ஃப்ராத்தினஸ் கிடைக்கும், நல்ல கேப்பச்சினோ மாதிரி நல்ல ஒரு திக்காக ஒரு ஃபோமி லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ காஃபி எப்பயுமே பீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நுரையோட சூப்பராக இருக்கும். ஸோ காஃபி பீட் பண்ணுறப்பே வந்து நீங்கள் உங்களோட சுகரையும் ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். ஸோ சுகர் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்றும் வந்து நுரை, அதாவது அந்த ஃபோம் வர்றது வந்து ஜாஸ்தியாக வரும். அதனால தான் வந்து நம்ம எப்போயுமே ஜீனி போட்டுட்டு பால் ஆற்றும் போது நல்ல ஃபோமியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல திக்காக வந்து நுரை வர்ற மாதிரி பீட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த காஃபி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் அடுத்து வந்து ஃப்ரெஞ்ச் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ண போகிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, அது ஃப்ரெஞ்ச் வெனிலா எசன்ஸு. நீங்கள் வந்து ப்ராப்பர் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்துச்சுனாலோ இல்லை வெனிலா பாட்ஸ் இருந்துச்சுனாலோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெனிலா பீன்லேருந்து நடுவில் எடுத்துகிற பாட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெனிலா ஃப்ளேவரும் காஃபி ஃப்ளேவரும் வந்து ஒரு அல்டிமேட் காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வேறு லெவல் காஃபியை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து இதில் பால் வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் கோல்டு மில்க் வந்து தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இல்லாட்டி வந்து நீங்கள் ஹாட் மில்க் யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஒரு கிளைமேட் வந்து இங்கே பயங்கர ஹாட்டாக இருக்குது, 50 டிகிரி ப்ளஸ் இருக்குதுங்க கத்தாரில். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த கோல்டு காஃபி ரெடி பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பால் ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாலும் காஃபி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ஃபோமி டெக்ஸ்சர் வந்துருச்சு. ஸோ ரொம்ப வந்து சூப்பரான ஒரு காஃபி, நான் வந்து ரொம்ப அடிக்டடான காஃபி. நீங்களும் இந்த காஃபியை செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க அடுத்த ரெசிபியை பார்க்கலாம். அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஆப்பிள் மில்க் ஷேக். இது ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபிங்க, நீங்கள் தைரியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆப்பிளோட கோர் எடுத்துட்டேன், அதோட வெளியில் இருக்க தோல்லாம் வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பிளெண்டரில் போட்டேன். அதோட வந்து நான் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வெனிலா வந்து ஆப்ஷனல் தான். வெனிலா வந்து கொஞ்சம் ஆப்பிளோட அந்த ஸ்மெல் வந்து லேசாக கம்மி பண்ணி காமிக்கும், அதுக்கு தான் நான் அந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறது. ஸோ வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி முடித்தோடனே நீங்கள் வந்து பாலை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பால் ஊற்றியே அடித்தாலும் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து ஆப்பிளோட சங்க்ஸ் வந்து சரியாக கிரைண்ட் ஆகாமல் அங்கங்கே நிற்கும். நீங்கள் வந்து வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. முதல் வந்து ஆப்பிளை வந்து நல்லா இதாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பாலோட சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் எந்த ஆப்பிளோட சங்க்ஸும் வந்து தெரியாது. நம்மளோட செகண்ட் ட்ரிங்க்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட தேர்ட் ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
நெல்லிக்காய் ஜூஸ் ரெசிபி வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக கிடைக்குதுங்க. யூடியூப்லேயும் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து என்னோடய டேஸ்ட்டுக்கு பண்ணுற ரெசிபி தான் இது. ஸோ இதில் வந்து நான் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து கட் பண்ணிடுறேன். இதை வேக வைக்கவோ இல்லை வந்து இது பண்ணவோ தேவையில்லை, காயை போட்டு இது பண்ணவோ தேவையில்லை. கொஞ்சம் இதை வந்து வேலை ஜாஸ்தி தான் நெல்லிக்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதோடய லைன்ஸ் இருக்கும் இல்லையா, பெரிய நெல்லிக்காயோட லைன்ஸு. ஸோ அந்த இதில் வந்து கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு இதாக வர ஆரம்பிக்கும், ஒரு ஒரு பார்ட்டாக வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நடுவில் இருக்க வந்து சீடு வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். ஸோ இப்போ நெல்லிக்காய் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு மிக்சரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். ஸோ இப்போ நெல்லிக்காய் கட் பண்ணதெல்லாம் வந்து மிக்சரில் போட்டாச்சு. இதில் வந்து நான் சால்ட் அண்ட் சுகர் அண்டு இதோடு வந்து கொஞ்சோன்னு வந்து பிஞ்ச் ஆஃப் ஜீரகத்தூள் போடுறேன். ஜீரகத்தூள் போடுறதுனால நெல்லிக்காயும் ஜீரகத்தூளும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஸோ இதில் கொஞ்சம் சால்ட்டும் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு சுகரையும் போட்டு நான் வந்து நல்லா பீட் பண்ண போகிறேன். இதுவும் வந்து நம்ம வந்து மொதல் பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைல்யூட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நெல்லிக்காய் ஜூஸை வந்து கான்சென்ட்ரேட்டாக வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாமா அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு உடனே குடிக்கிறது தான் பெட்டர். ஸோ அதனால தான் நான் வந்து எப்போயுமே ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நெல்லிக்காய் ஃபுல்லாக அரைச்சாச்சு. இதை வந்து நான் வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரைனரில் வந்து போடுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து அதில் தண்ணி ஊற்றி நிறைய மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கிறேன்னு தெரியும். கான்சென்ட்ரேட் ஜூஸை வந்து எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை டைல்யூட் பண்ணி சாப்பிட்றது வந்து அவ்வளோ டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. சீக்கிரமே வந்து நெல்லிக்காயெலாம் வந்து ஆக்சிடைஸ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஜூஸ் குடிக்கிறது தான் பெட்டர். நீங்கள் வந்து அதை விட பெட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்டை சாப்பிட்றது தான். நெல்லிக்காயில் வந்து சின்ன சின்ன பீசஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். சின்ன சின்ன தோல் மாதிரி அது நம்ம வாயில் தட்ட தான் செய்யும். ஸோ அதை அப்படியே குடிக்கும்போது நமக்கு வந்து தொண்டையில் வந்து கரகரன்னு இருக்குங்க. அதை போக்குறதுக்கு தான் வந்து ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம வடிகட்டுறோம். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் அதிக மாதிரி தான் தெரியும். இதை கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே சூப்பராக பளபளன்னு இருக்கும். ஸோ இதில் பேசிக்கலாக நீங்கள் வந்து குடிக்கும்போது சம்டைம் வந்து டயட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சுகரெல்லாம் போடாமல் குடிச்சு பாருங்கள். ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. சூப்பரான நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மூணு ரெசிபியும் உங்கள் வீட்டில் இந்த சம்மரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்தியாவில் இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக என்னோடய ரெசிபியை பாருங்கள். மேலும் மேலும் சூப்பரான வீடியோஸ் வந்து உங்களுக்காண்டி காத்துக்கிட்டே இருக்குது. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.